சார், இது நாலாவது டைரக்டர் சார். நான் வீட்டுக்கு போனது முதல்ல வந்து என்னுடைய 45 வருஷத்தில் சங்கராபரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஸ்வநாத் டைரக்டர் விஸ்வநாத், அந்த படம் பார்த்துட்டு நேராக அவர் வீட்டுக்கு போய் சாலை, இது மகாலிங்கபுரத்தில் அவர் வீடு இருந்துச்சு, போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தேன். அப்படியே விழுந்துட்டேன். என்னப்பா இல்லைப்பா, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா வேற ஒன்றுமே பேச முடியல. ரெண்டாவது வந்து பாலச்சந்தர் அரங்கேற்றம், அந்த படம் பார்த்துட்டு நேராக போனேன். மூணாவது புதிய வார்ப்புகள், உங்கள் தாத்தா, தப்பாக எடுத்துக்காதீங்க, குருவுக்கு குரு. புதிய வார்ப்புகள் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் சார். அதாவது ஒரு படம் பார்த்த ரசிகனை வீட்டுக்கு வர வைக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் அல்ல. அப்புறம் அவர் வீட்டுக்கு, அவர் ஆஃபீஸ் போனேன், பாராட்டணும்னு நினச்சிட்டு போகிறேன், நிறையா வந்து அதை சொல்லணும் அதை சொல்லணும்னு போகிறேன், ஆனால் பேச்சே வரல. திருப்பி திருப்பி அதே உளறிட்டே இருக்கிறேன், அவர் வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறார். நான் உளறது இல்லை, பேச்சு வரல, உண்மையில் நம்ம இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறோம், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கிறோம், அப்புறம் ஒரு 40 வருஷம் ஏதோ நானும் டைரக்டர்னு இருந்திருக்கிறேன். பட் அவர் அந்த படம் பார்த்துட்டு அவரை பாராட்டணும்னு போனால் பேச்சே வரல சுத்தமாக. சார் நல்லா இருக்கு சார், அது பண்ணிடு சார். இப்படி அதாவது படம் பார்த்தது ஒரு கதாபாத்திரம், ஒரே ஒரு லொக்கேஷன், அதுலேயும் இந்த முகம் மேக்கப் போடாத ஒரு முகம், இந்த முகம் 1.25 மணி நேரம் நம்மளை இங்கே உட்கார வச்சுது, ரசிக்க வச்சுது, அதை உட்கார வச்சுது, ரசிக்க வச்சுது. சினிமாக்காரங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே படம் பார்ப்பாங்க. நான் அப்படி இல்லை, நான் எந்த படத்துக்கு போனாலும் சாதாரண ரசிகனாக போய் படம் பார்த்துருவேன். கிண்டல் பண்ணுறாரு, திடீர்னு அழ வைக்கிறாரு, திடீர்னு அந்த வெறுப்பு, சமூகத்தின் மேலே இருக்கிற வெறுப்பு, அத்தனையும் அவர் பல கதை இங்கே வந்து பின்னணி பேசியவங்களையெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினார். ஆனால் இந்த ஒரு கலைஞன் அத்தனை நடிகர்களையும் கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினார் அந்த படத்தில். அதான் உண்மை, ஸ்க்ரீனில் இல்லை அப்படின்றது தானே தவிர, படம் பார்க்கும்போது அத்தனை பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எது எதுவும் ஒரு விதத்தில். சார், நான் நேராக பாராட்டிட்டேன், எனக்கு இப்போவும் அதை நினைக்கும் போது உண்மையில் திரும்பி எமோஷனாக வரேன். உங்களுக்கு இன்னும் நிறையா இருக்குது சார், நிறையா. நீங்கள் இளைய தலைமுறை அப்படின்லாம் சொல்கிறேன் நம்ம இளைய. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டேன் வந்த உடனே, ஞாபகம் இருக்கா? ஒரு படமாவது உங்கள்கிட்ட நான் வேலை செய்யணும் சார், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ப்ளீஸ். நான் இன்னைக்கு நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன்ல, உங்கள்கிட்ட ஒரு படம் வேலை செஞ்சுட்டு கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று இந்த பாருங்க, அவங்க பேசின நண்பர் உங்கள் பாதிப்பு அவருக்கு அப்படியே இருக்கு. பின்னாடி இருக்கிற சேரை எந்திரிச்சிங்கன்னா முன்னாடி வரும்ன்றாரு, அவங்க பாதிப்பு அது. அந்த கொஞ்சம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, உண்மையில சார் நான் விளையாட்டு சொல்ல, அடுத்த படம் நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன், சம்பளம் வேண்டாங்க. பணிபுரிந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. ராம்ஜி சார், சத்யா சார், எல்லாருமே உதவி இயக்குநர்கள், மைக்ரோப்ளெக்ஸ்லாம் நிறைய தடவை எனக்கு கொடுத்துருக்காங்க. 4 ஃப்ரேம்ஸ் நான் ஏற்கனவே காலில் விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய சோதனைகள் இருந்தாலும் எனக்கு கூட ஒத்துழைச்ச சுதர்சன் எல்லாரும் பேர் சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாரும் பசியில் வந்திருக்காங்க. இந்த படத்தில் மாசிலாமணிக்கு வந்து ஒரே அப்சஷன் வந்து மகேஷுங்கிற அவனுடைய பையன், அந்த ஊனமிற்ற குழந்தை, மாற்றுத்திறனாளி குழந்தை, இன்னொரு 5-6 வருஷம் தான் இருப்பாங்கிற மாதிரியான ஒரு குழந்தை. அவனுடைய அப்சஷன் அதை தவிர அவர் ஒன்றுமே இல்லை, எத்தனை கொலை பண்ணாலும் வெளியில் வந்துடணும், ஏன்னா அந்த குழந்தையை காப்பாற்றணும். அந்த மாதிரி எனக்கு இருக்கிற ஒரே அப்சஷன் வந்து சினிமா, சினிமாவை தான் இவர் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதில் கிளைமேக்ஸில் வந்து டிசி கேட்பார், இந்த குழந்தையை நான் எப்படிப்பா காப்பாற்றுவேன் அப்படின்னா, நான் உயிரோடு இருந்த போது சார் நான் வந்து குழந்தையை காப்பாற்றுவேன். அந்த மாதிரி இந்த தமிழ் திரையுலகம் வந்து உயிரோடு இருந்தாலே நல்ல சினிமாக்கள் காப்பாற்றப்படும், நானும் காப்பாற்றப்படுவேன்.
இன்னைக்கு நம்ம பேசினதுலேயே வந்து என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்றது. இது எனக்கான படத்துக்கான விஷயம் இல்லை, எல்லா மொழி படத்துக்கும் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மராத்தி படமோ இல்லாட்டி குஜராத்தி படமோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. அது தமிழுக்குன்னு வரும்போது மட்டும் அது குறையுது. நம்மளே ஜல்லிக்கட்டு பண்ணலைன்னா தமிழோட பெருமை தெரியாது. அதனால எனக்கு தெரிஞ்சு போராட்டம்ங்கிறது வந்து மிக சரியான விஷயம். ஆனால் இடையில வந்து நம்ம அதை திருத்திக்கிறதுக்கு வழி இருந்ததுன்னா அது வேகமாக செய்ய முடிஞ்சதுன்னு வச்சிங்களேன், அது வந்து உபயோகமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிலிம் சேம்பர் நான் எல்லாரோடையும் பேசினேன், ஆனால் எதுவுமே பயன் இல்லாமல் இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல ஒரு வழியை பார்த்துட்டு அதுக்கப்புறமே அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறது என் படத்துக்கு இல்லை, இது தமிழ் திரையுலகத்துக்கே ஃப்யூச்சருக்கே ரொம்ப சரியான ஒரு விஷயம். அது இந்த படத்துலேருந்து தொடங்கும் போது என்னென்னா, ஒரு தரமான படத்துக்காக நான் ஏன்னா என் படத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது, பட் இருந்தால் கூட இந்த முயற்சி வந்து முதல் முயற்சி. இந்த முயற்சிக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும். குலி பாய்ஸ் வந்து டெஃபினட்டு ஒரு நல்ல ஃபில்மாக கூட இருக்கலாம், பட் இது ஒரு நல்ல அட்டம்ப்ட். அந்த அட்டம்ப்ட்டுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். இதன் மூலமாக தமிழ் சினிமாவுக்கான ஒரு விஷயம், நீங்கள் எல்லாருமே காலையிலேருந்து அல்லது என் பின்னாடி இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறது, முக்கியமாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், நன்றி. ஒத்த செருப்பு சைஸ் 7. இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை, என் கால் செருப்பு சைஸும் 7. இதுதான் ஒற்றுமை, மற்ற எந்த ஒற்றுமே இல்லை. 50-60 கமர்ஷியல் படம் பண்ண இசிஎஸ்சி அவர்களே வேறு மாதிரி பேசிட்டு போயிட்டார், உங்கள்கிட்ட அஸ்டன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் வெறும் 5-6 கமர்ஷியல் படம் பண்ணுவேன், நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல. அவர் அசையர் வச்சுட்டா நீ அப்ரோச் வச்சுங்க, அவ்வளோ வாங்க ரெஸ்ட்ரீட்லாம் சேரும். அப்போ என்ன யூனியன் நிறைய பேர் வேலையில்லாமல் இருக்காங்க, எல்லாரும் சேர்த்துங்க அப்படியே. ஆனால் கார்டுலாம் செக் பண்ணிங்க, கார்டெலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ, அது கூட பார்த்துங்க. பார்த்திபன் அவர் சில சொல்லணும்னா பார்த்திபன் மதுக்கடை அவர் சாராய மாதிரி நாளாக நாளாக போது ஜாஸ்தி ஆகும், சரக்கு பழசானத்தான் போது ஜாஸ்தி ஆகும். இந்த படத்து மூலம் எங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, எல்லா கலைஞர்களும் குளிர்பானம் மாதிரி இருக்காதியே, மதுபானம் மாதிரி இருங்க, நாளாக தான் உங்களுக்கு போதை ஏறணுங்கிற சொல்ல வந்திருக்கார். கொஞ்சம் இப்போ தான் எனக்கு புரியுது, நான் சாராயமாக முயற்சி பண்ணுறேன் சார். கதை திரைக்கதை வாசனம் இயக்கம் ஒரு படம் பண்ணார், அப்போயே துணிச்சு நான் சொன்னார் கதையே இல்லாமல் பண்ணுறேன்ட்டு. ஆனால் அதில் கதை இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஒரு நட்சத்திர கும்பலே வச்சுட்டு கதையெல்லாம் பண்ணார், அதுவும் ஹிட்டு. இதில் கதை இருக்குது, நடிகர்களை காணும் ஒரு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார், அதுவும் ஹிட்டு. அப்போ இங்கே புதுமை தான் ஹிட்டு, வேறு எதுவுமே இல்லை. நம்மகிட்ட புதுமை இருந்தால் ஹிட்டு.